நண்பர்கள் வணக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, காலையில் பொங்கல் நம்ம வந்து கேஎம்எஸ் ஆடியோ லெவலில் செலிப்ரேட் பண்ணோம். அது சம்மந்தமாக நேற்று நைட்டு ஒரு லைவ் போட்டிருந்தேன், காலையில் கூட ஒரு லைவ் போட்டிருந்தேன் நம்ம சேனலில். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சத்தியமங்கலம் போயிருந்தோம். சத்தியமங்கலம் நித்வின் ஆடியோ போல்ராஜ் எனக்குனா அவர் நேரில் வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தார் இந்த இது ஓப்பனிங்க்கு வரணும்னு. பட் ஓப்பனிங் டைமுக்கு நம்மளால் போக முடியல, ஏன்னா இங்கேயும் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம், இங்கேயே லேட் ஆயிடுச்சு. அவர்கிட்ட வந்து சொன்னப்போ அவர் என்ன சொன்னார், லேட் ஆகும் பிறகு அப்படின்னு சொன்னால் அவர், ஒன்றும் இல்லைனா நீங்கள் வர டைம் சொல்லுங்கள், இன்னொரு நல்ல நேரம் இருக்குது அப்போ கூட மாற்றிக்கலாம் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு, என்னடா அப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இன்னும் அவ்வளோ ஒர்த்து இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் அவர் கூப்பிட்டாரு, இல்லை போகணும் அப்படின்ட்டு நாங்கள் இங்கேருந்து சத்தியமங்கலம் கிளம்பி போனோம். போயிட்டு அவரை பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அங்கே பூஜைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே கேஎம்எஸோட போர்டு வச்சுருந்தார். எனக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவருக்கு வந்து நம்ம வந்தோம். இவர் இப்போ பார்த்திங்கன்னா இவரும் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சிம்பிளாக ஆரம்பித்து நல்லா பெரிய லெவலுக்கு வரணும்னு நான் வந்து வாழ்த்துறேன். நண்பர்கள் நீங்கள் வந்து இவருக்கு வந்து ஆதரவு கொடுங்க. சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவருக்கு ஆதரவு கொடுத்து மேலே வர்றதுக்கான உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு. ஸோ ரெண்டு வேலையும் பார்க்குறாரு. இவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், இது என்னுடைய ஒரு வேண்டுகோள்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமங்கலம் பக்கம் இருக்கிற நண்பர்கள்